ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம ஸ்டார்ட் பண்ண போறது 2021ல ரிலீஸ் ஆன ஒரு சைனீஸ் டிராமா. டிராமாவுடைய பேர் அன்ஃபர்கெட்டபிள் லவ். எல்லாருக்குமே புரியுற மாதிரி கொஞ்சம் கேரக்டர்ஸ் உடைய நேம் நான் சிம்பிளா சொல்லியிருக்கேன். அதனால நான் நேம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி சொன்னா தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த சேனல்ல நான் அடிக்கடி மூவிஸ் அப்லோட் பண்றதுக்கும் ட்ரை பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சீக்கிரமே பார்ட் 2 அப்லோட் ஆகும். சோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் எபிசோடுக்குள்ள டைரக்டா போயிடலாம். இந்த டிராமாவுடைய ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. இவருடைய பேரு ஹீ மிஸ்டர் ஹீ. ஒரு பெரிய பிசினஸ்மேன், கேஷி குரூப்ஸ் உடைய சிஇஓ. ரொம்ப ஸ்மார்ட், ரொம்ப இன்டெலிஜென்ட். பிசினஸ்ல போக்கஸ் பண்றதுனால மத்த விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு நம்ம ஹீக்கு ரொம்பவே டைம் கம்மி. அப்பா எப்படியோ அதை விட ஸ்மார்ட் அவருடைய பையன். பையன் பேரு ஜாவோ. நம்ம ஹீ கோட் சூட் எல்லாம் போட்டுட்டு ஆபீஸ்க்கு போறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காரு. இதை பாக்குற ஜாவோவும் காஸ்டியூம் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ரெடி ஆகிட்டு இருக்கான். இப்ப ஒரு பிரஸ் மீட்காக போயிருக்கிற நம்ம ஹீ கிட்ட தேவையில்லாம அங்க இருக்கிற ஒரு ரிப்போர்ட்டர் அவருடைய பர்சனல் லைஃப் பத்தி கிராஸ் குவஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. சார், சில வருஷங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு சீக்ரெட்டா மேரேஜ் ஆகிருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. சீக்ரெட்டா நடந்த அந்த மேரேஜ்ல உங்களுடைய வைஃப்க்கு பிறந்த பையன் தான் ஜாவோவா அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டர் பேசுறத பாக்குற எல்லாருமே இந்த ரிப்போர்ட்டர் சொல்றது உண்மைதான் போல இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீய பத்தி பேசிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருந்த நம்ம ஹீ கடைசியில டென்ஷன் ஆகி, ஃபர்ஸ்ட் நான் சீக்ரெட்டா மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்றதை நிறுத்துங்க. என் பையன் ஜாவோவுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ் எல்லாம் கிளியரா இருக்கு. இன்னொரு டைம் இந்த மாதிரி என்னுடைய பர்சனல் லைஃப் பத்தி பேசாதீங்க. இப்படி அங்க இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் முன்னாடி நம்ம ஹீ டென்ஷனா பேசிட்டு இருக்காரு. கட் பண்ண ரெஸ்டாரண்ட்ல நம்ம ஹீரோயின காட்டுறாங்க. இவங்களுடைய பேரு குயின். இவங்க ஒரு டாக்டர், குழந்தைங்களை வெளியே போய் கால் மணி நேரம்
ஆகுது இப்பதான் மெஹி கண்டுபிடிக்கிறாரு சரியான டைம் பார்த்து யாருடைய கண்ணிலையும் படாம எஸ்கேப் ஆகி வெளியே ஓடி போயிருக்கான் அப்படின்னு உடனே இந்த விஷயத்தை பத்தி மேனேஜர் கிட்டயும் அசிஸ்டன்ட் கிட்டயும் சொல்லிட்டு ஹோட்டல்ல இருக்கிற ஒவ்வொரு ரூம் நம்ம ஜாவோ தேடி அலைய ஆரம்பிக்கிறாரு ஆனா இப்ப ஜாவோ மெயின் ஹால்ல இருக்கான் இவன் தனியா சுத்திட்டு இருக்கிறத பாக்குற ஒரு லேடியும் இவங்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க உன் பேர் என்ன நீ மட்டும் தனியா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க உன் அப்பா அம்மாவும் கூட இல்லையா அப்படின்னு அந்த லேடி பேசிட்டே இருக்காங்க ஆனா நம்ம ஜாவோ அவங்களை கண்டுக்காம அப்படியே நடந்து போகும்போது இந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்டா வந்திருக்கிற நம்ம ஹியூடைய பேனரை பாக்குறான் அவனுடைய அப்பா முகத்தை பார்த்த சந்தோஷத்துல பேனரை கீழே தள்ளி விட்டு அவன் எடுத்துட்டு வந்திருக்கிற ஸ்டிக்கர்ஸ் லேபிள்ஸ் சொல்லி எல்லாத்தையுமே அவருடைய ஃபேஸ்ல ஒட்டிட்டு இருக்கான் இது பண்ணதோட நிறுத்தாம அந்த பேனர் அந்த மெயின் ஹால் ஃபுல்லா எல்லாருமே பார்த்துட்டு இருக்கும்போது தர தரன்னு இழுத்துட்டு போயிட்டு இருக்கான் இவன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறத பாக்குறவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் நம்ம ஜாவோவை சுத்தி மடக்கி பிடிச்சிருக்காங்க தம்பி நீ இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது உன்னுடைய பேரண்ட்ஸ் இப்ப எங்க இருக்காங்க உன் பேர் என்னன்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கும் போது நம்ம ஜாவோ கண்ணை மூடிட்டு கத்த ஆரம்பிச்சிடறான் இப்படி எல்லாருமே அவனை சுத்தி கேள்வி கேட்டு இருக்கிறது நம்ம ஜாவோக்கு சுத்தமா பிடிக்கல மறுபடியும் நம்ம ஜாவோ இவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி ஓட ஆரம்பிக்கிறான் இவன் ஓடி போகும்போது ஒரு வெயிட்டான பொருள் மேல மோதி உனக்கு அடிபட்டு இருக்க வேண்டியது ஆனா சரியான டைம்க்கு இந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்கிற நம்ம ஹீரோயின் ஜாவோவை காப்பாத்திடுறாங்க உனக்கு என்ன ஆச்சு நீ ஏன் இவ்வளவு வேகமா ஓடுற நான் மட்டும் வராம இருந்தா உனக்கு அடிபட்டு இருக்கும் உன் பேர் என்னன்னு சொல்லி கேட்கும் போது மறுபடியும் காத முடி கத்த ஆரம்பிச்சிடறான் நம்ம கோயில் தான் இந்த மாதிரி குழந்தைங்களை ஈஸியா டீல் பண்ணுவாங்கல்ல அதனால நம்ம ஜாவோவை ஹக் பண்ணிட்டே பேசிட்டு இருக்காங்க எனக்கு புரியுது நீ கொஞ்சம் பயந்து போயிருக்க நீ உன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசலாம் உன் பேர் என்ன உன்னுடைய அப்பா அம்மா இங்க வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஜாவோ கார்டு எடுத்து அவனுடைய பேரை காட்டுறான் அது மட்டும் இல்லாம அவனுடைய அப்பா கூட தான் இங்க வந்திருக்கன்றதையும் தெரியப்படுத்துறான் உடனே நம்ம கோயின் உங்களை இன்ட்ரோ பண்ணிட்டு சரி நீ எதுக்காகவும் பயப்படாத இது என்னுடைய கிஃப்டா எடுத்துக்கோன்னு சொல்லி ஒரு கிளாத்தையும் ஒரு பொம்மையும் தராங்க யார்கிட்டயும் அட்டாச் ஆகாம இருந்த நம்ம ஜாவோ கோயின் அவங்கிட்ட பேசும்போது மட்டும் சந்தோஷமா இருக்கான் இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹியோடைய அசிஸ்டன்ட் ஜாவோ இங்கதான் இருக்கான்றத தெரிஞ்சுக்கிட்டு இங்க வந்துடுறாரு இங்கதான் இருக்கியா உன்னை எவ்வளவு நேரமா தேடிட்டு இருக்கேன் தெரியுமா அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்ல உடனே நம்ம கோயின் இந்த பையனுக்கு நீங்க யாரும் தெரிஞ்சுக்கலாமா இவனுடைய அப்பா இப்ப எங்க இருக்காருன்னு கேட்கும் போது அசிஸ்டன்ட் இவன் எங்க பாஸோடைய பையன் தான் எங்க பாஸ் இப்ப மேல இருக்காரு நாங்க ரொம்ப நேரமா இவனை தான் தேடிட்டு இருக்கோம் உங்க பாஸ்க்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க சின்ன பையனை இப்படி தனியா விட்டுட்டு அவர் என்னதான் பண்ணிட்டு இருக்காரு அவருடைய பையனை அவர் தானே கேரிங்க பாத்துக்கணும் அவர் இதெல்லாம் பத்தி யோசிக்கவே மாட்டாருன்னு நினைக்கிறேன் சரி இனிமேலாவது அவருடைய பையனை சேஃபா பாத்துக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குயின் அவங்க தேடி வந்திருக்கிற அவருடைய பாய் ஃப்ரெண்டை தேடி மேல போக ஆரம்பிக்கிறாங்க இப்ப என்னாச்சுன்னு தெரியல திடீர்னு நம்ம குயினுக்கு தலை சுத்துற மாதிரி ஃபீல் ஆகுது இப்ப நம்ம குயின் இருக்கிற இதே ஃபுளோர்ல தான் மிஸ்டர் ஹியோ இருக்காரு பையன் கிடைச்சிட்டான்ற சந்தோஷத்துல மறுபடியும் அவருடைய ரூம்க்கு அவர் போகும்போது இவர் கோட் சூட்டோட இருக்கிறத தூரத்துல இருந்து பாக்குற குயின் இவனை பாக்குறதுக்கு நம்மள ஏமாத்திட்டு வந்த லவர் யாங் மாதிரியே இருக்கானே இவனை நம்ம சும்மா விட கூடாது அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு நீ வந்திருக்க இரு வரேன் நம்ம ஹி அவருடைய ரூம்குள்ளார என்டர் ஆன அடுத்த செகண்டே அவரை போட்டு நல்லா அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க என்ன லவ் பண்ணி ஏமாத்திட்டு எப்படி உன்னால இதெல்லாம் பண்ண முடியுது மெடிக்கல் ரிப்போர்ட்ல என்னுடைய பேரை கூட நீ போட மாட்டேன் அவார்ட் மட்டும் உனக்கா உனக்கு அவார்ட் தரத்துக்காக ஒரு சீஃப் கெஸ்ட் வந்திருக்காரு பாரு அவருக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு தெரியல அப்படின்னு டீசென்டா இருந்த நம்ம ஹியும் சைட்ல திட்டிட்டு இருக்காங்க நீங்க யாரோ நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க ஃபர்ஸ்ட் நீங்க தள்ளி போங்க நீங்க சொல்ற மாதிரி என்னுடைய பேர் ஒண்ணும் யாங் கிடையாது நான் உங்க பாய் ஃப்ரெண்ட் இல்லன்னு சொல்லி நம்ம ஹியும் எவ்வளவு நேரமா போராடி பாத்துட்டு இருக்காரு கடைசியா நம்ம குயினை சமாளிச்சுட்டு அங்க இருக்கிற லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ண அப்புறம் தான் உங்களுக்கு தெரியுது இவங்க இவ்வளவு நேரமா போட்டு அடிச்சிட்டு இருந்தது அவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் இல்ல வேற யாரோ ஒரு ஆளுதான் அப்படின்னு இங்க நடந்த கலவரத்துல குயினுடைய தலைமுடி ஹியோடைய ஷர்ட்ல மாட்டிக்குது அதை எடுக்க ட்ரை பண்றேன்னு சொல்லி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் தள்ளி தள்ளி போயிட்டு இருக்காங்க கடைசியா ஒரு சிசர் எடுத்து நம்ம குயின் அவங்களுடைய தலைமுடிய லைட்டா கட் பண்ணி விட்டுட்டு இந்த பிரச்சனை ஒரு வழியா சால்வ் பண்ணி வெளியே வந்துடுறாங்க நான் பண்ணது தப்புன்னு அவங்களை அடிச்சிருக்க கூடாது ரொம்ப ரொம்ப சாரி அப்படின்னு குயின் சாரி சொல்றாங்க ஆனா நம்ம ஹி அதை கண்டுக்க மாட்டாரு நம்ம பண்ண தப்புக்கு நம்ம மன்னிப்பு கேட்டிருக்கோம் இவர் நமக்கு ஒரு ரியாக்ஷனையும் தர மாட்டாரு அப்படின்னு நம்ம குயின் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க இப்ப இவ்வளவு நேரம் ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு இருந்தது அவங்களுடைய தலைமுடி மாட்டிக்கிட்டதுனால ரொம்பவே க்ளோஸா நின்னுட்டு இருந்தது இதெல்லாம் லைவ் ஸ்ட்ரீமிங்ல போயிட்டு இருக்கு நம்ம ஹியோடைய மொபைல்ஸ்ல ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருந்திருக்கும் உடனே இந்த நியூஸ் எல்லாருக்குமே பரவ ஆரம்பிச்சிருது ரேஷி குரூப்புடைய சிஇஓ ஏதோ ஒரு பொண்ணு கூட க்ளோஸா இருக்காரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்காக போன இடத்துல ஏதோ ஒரு பொண்ணு அவர் தனியா மீட் பண்ணி இருக்காரு இப்படி எல்லாம் ஒண்ணுமே இல்லாத விஷயத்த ஊதி ஊதி பெருசாக்கிடுறாங்க இப்ப ரூமை விட்டு வெளியே வந்திருக்கிற நம்ம குயின் போகும்போது அவனுடைய எக்ஸ் லவர் யாங்க பாக்குறாங்க அவன் கேர்ள் ஃபிரண்ட் கூட ஒன்னா நடந்து போயிட்டு இருக்கிறத பாக்குற குயின் ஒண்ணுமே பேசாம ரொம்பவே அப்செட் ஆகி இந்த ஹோட்டலை விட்டு வெளியே போயிடுறாங்க கொஞ்ச நேரத்துல அவார்ட் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது சீஃப் கெஸ்டா வந்திருக்கிற மிஸ்டர் ஹி யாருக்கு அவார்ட் தரணும்னு சொல்லி கையில இருக்கிற கார்டை எடுத்து பார்த்தா அதுல யாங்குடைய பேர் இருக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம குயின் இவரை போட்டு அடிச்சிருப்பாங்கல்ல யாங் நீ என்ன இப்படி எல்லாம் ஏமாத்த கூடாது நான் இந்த ரிப்போர்ட் ரெடி பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் இப்படி எல்லாம் நடந்த விஷயங்களை நம்ம ஹி திங்க் பண்ணி பார்த்துட்டு இந்த அவார்டு வாங்குறதுக்கு தகுதியே இல்லாதவனுக்கு நம்ம இதுக்கு அவார்டு தரணும் அப்படின்னு லிஸ்ட்ல இருக்கிற அந்த யாங்குடைய பேர் அடிச்சுட்டு இந்த அவார்டு யாருக்குமே இல்ல இந்த ஹால்ல இருந்து வெளியே நடந்து போக ஆரம்பிக்கிறாரு சுத்தி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே புரியல ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்து யாருமே வின் பண்ணலன்னு சொல்லி இவர் எப்படி சொல்லிட்டு போறாரு அப்படின்னு எப்பவும் போல அவங்களுக்குள்ளே பேசிட்டு இருக்காங்க இப்ப அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் அவருடைய பையன் ஜாவோவை பாத்துக்கிறதுக்கு பர்சனல் டாக்டர் ஒருத்தவங்க வேணும்னு சொல்லிருப்பாரு அதுக்காக யாரோ ரெசியூம் அனுப்பியிருக்காங்க அது யாருதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா அது குயின் அதுல இருக்கிற போட்டோவை பார்த்த உடனே இந்த பொண்ணா ஆல்ரெடி அந்த ஹோட்டல்ல எனக்கு இவளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை நடந்தது இப்ப இது வேறையான்னு சொல்லி குயினுடைய ரெசியூம் தூக்கி டஸ்ட்பின்ல போட்டுறாரு மிஸ்டர் ஹி அவருடைய வீட்டுக்கு போன உடனே அவருடைய பையன் ஜாவோ நல்லா தூங்கிட்டு இருக்காரான்னு பாக்குறாரு இப்ப நைட் டைம் இவரும் போய் சரின்னு தூங்க ஆரம்பிச்சிடுறாரு ஜாவோக்கு தூக்கம் வரலன்னு அவன் எழுந்து உட்காந்து குயின் அவங்கிட்ட ஹோட்டல்ல தந்திருப்பாங்கல்ல ஒரு கிளாத் அப்புறம் ஒரு பொம்மை அதை எடுத்து பாத்துட்டு இருக்கான் அந்த கிளாத்ல இருந்து வர்ற ஸ்மெல் அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இப்ப அவனுக்கு
அவனுக்கு வர இந்த வாசனையும் இதுக்கு முன்னாடி இங்க ஸ்மெல் பண்ண மாதிரி யோசிச்சிட்டு இருக்கான். இப்ப நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்க ஹீக்கு ஒரு ட்ரீம் வருது. இவருடைய கார் ஆக்சிடென்ட் ஆகி இருக்கிற மாதிரியும் யாரோ ஒரு பொண்ணு வந்து ஒரு குழந்தை அங்க இருந்து தூக்கிட்டு போற மாதிரி இவருக்கு ட்ரீம் வருது. இப்ப நெக்ஸ்ட் டே மார்னிங் காட்டுறாங்க, நேற்று லைவ் ஸ்ட்ரீமிங்ல என்ன நடந்ததுன்றதே நம்ம ஹீக்கு தெரியாது. அவரை மீட் பண்றதுக்காக வந்திருக்கிற ஃப்ரெண்டு தான் அவர்கிட்ட சொல்றாரு, உனக்கு விஷயமே தெரியாதா, இது காட்டுத்தை மாதிரி சோசியல் மீடியா ஃபுல்லா பரவிட்டு இருக்கு. அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போன இடத்துல நீ ஏதோ ஒரு பொண்ணு கிட்ட க்ளோஸா இருந்தியாமே அப்படின்னு சொல்ல இதை வாங்கி செக் பண்ண பிறந்த நம்ம ஹீக்கு புரியுது, நேத்து அந்த பொண்ணு பண்ண இந்த வேலையால எனக்கு தான் இப்ப கெட்ட பேரு. எனக்கு என்னமோ நேத்து அவ இதெல்லாம் பிளான் பண்ணி பண்ண மாதிரி தோணுது. நேத்து நடந்த இந்த பிரச்சனையால ஹேஷி குரூப்ஸ் அண்ட் கம்பெனிஸ்க்கு இப்ப கெட்ட பேரு. இப்படி நம்ம ஹீ ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காரா, நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருக்க குயினை மீட் பண்றதுக்காக அவங்களுடைய ஃப்ரெண்ட் ரூபி வந்திருக்காங்க. போன கையில எடுத்துட்டு வந்து நேத்து லைவ் ஸ்ட்ரீமிங்ல நடந்த விஷயங்களை நம்ம குயினுக்கு போட்டு காட்டிட்டு இருக்காங்க. குயின் இங்க பாரு, இவர் ஒரு ரொம்ப பெரிய பிசினஸ் மேன், ஆனா இவர் ஏதோ ஒரு பொண்ணு கிட்ட க்ளோஸா இருந்த மாதிரி நியூஸ் ஷேர் ஆகிட்டு இருக்கு. தூங்கி எழுந்து அந்த போனை தெளிவா பார்த்த அப்புறம் தான் நம்ம குயினுக்கு தெரியுது, நேத்து இந்த வேலையை பார்த்தது நான் தானே, அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு நம்ம தானே போயிருந்தோம். இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோடைய டீம் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காரு, ஜாவோ பாத்துக்கிறதுக்கு யாராவது டாக்டர் செட் ஆகுறாங்களா இல்லையான்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஆனா அவனை யார் கூட பேச விட்டாலும் சரி பழக விட்டாலும் சரி ஜாவோ மத்தவங்க கூட அட்டாச் ஆகவே மாட்டான். இது ஒரு சைல்டு கேர் ஹாஸ்பிட்டல் தான், அதனால அவருடைய பையனை இங்கேயே சேஃபா விட்டுட்டு பிசினஸ் ஒர்க்காக வெளியே போயிடுறாரு. இவர் இங்க இருந்து போகும்போது தான் கரெக்டா நம்ம குயின் இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளார என்டர் ஆகுறாங்க. ஏன்னா இது அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஹாஸ்பிட்டல் தான், ஒரு பையன் அடங்கவே மாட்டான், அவனை யாராலுமே கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு நம்ம குயின் அந்த ரூம்குள்ளார என்டர் ஆனா அங்க ஒரு டாக்டர் போராடிட்டு இருக்காங்க. கையில ஒரு கார் பொம்மையை வச்சுக்கிட்டு ஜாவோ கிட்ட ஃப்ரெண்ட் ஆக முடியுமா முடியாதான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. குயினும் கிட்ட போய் அந்த பையன் கிட்ட பேச ஆரம்பிச்சப்பறம் உங்களுக்கு அடையாளம் தெரியுது, நம்ம ரெண்டு பேருமே முன்னாடி மீட் பண்ணிருக்கோம்ல, உன் பேரு கூட ஜாவோ தானே. இவங்க அப்படி சொன்ன அப்புறம் தான் ஜாவோக்கு ஞாபகம் வருது, இவங்க ரெண்டு பேருமே முன்னாடி மீட் பண்ணிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு. குயின் கிட்ட மட்டும் ஜாவோ அட்டாச் ஆகிறதையும் நார்மலா பேசுறதையும் அசிஸ்டன்ட் பாக்குறாரு. இத்தனை வருஷத்துல இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கிறது அவருக்கே ஆச்சரியமா இருக்கு. இவரை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி நம்ம குயின் குழந்தைங்க விளையாடுற இடத்துக்கு அவனை கூப்பிட்டு போயிடுறாங்க. அவன் யார்கிட்டயுமே பேசாம அவனுடைய வேலை உண்டு உட்காந்துருக்கான். ஒரு பாப்பா அவங்க கிட்ட நேரா போய் நம்ம ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாமா, உன் பேர் என்னன்னு சொல்லி அவங்க கிட்ட பேச ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இதை நோட் பண்ற நம்ம குயின் அந்த இடத்துக்கு வந்து அந்த பாப்பாவை வேற இடத்துக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அங்க போய் நீ விளையாடு அப்படின்னு ஜாவோ கிட்ட நம்ம குயின் ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு அவங்க கிட்ட ஒரு லாலிபாப் தராங்க. இன்னில இருந்து நம்ம ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ். இவங்க ரெண்டு பேருமே இப்படி பேசிட்டு இருக்கும் போது ஈ அவருடைய ஒர்க்கை முடிச்சுட்டு இங்க வந்துடுறாரு. வேக வேகமா போய் அவருடைய பையன் கிட்ட அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. யாருனே தெரியாத ஆன்டி கிட்ட உனக்கு என்ன பேச்சு, இதை கேக்குற குயின் என்னது நான் ஆன்டியா அப்படின்னு ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஈ அவங்க கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிடுறாரு, மறுபடியும் நீயா, அப்ப நடந்துட்டு இருக்கிற எல்லா விஷயத்தையும் நீ பிளான் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்க, ஃபர்ஸ்ட் எந்த தப்புமே பண்ணாம இருந்த என்ன பெரிய தப்பு பண்ண மாதிரி எல்லாரும் முன்னாடி லைவ் ஸ்ட்ரீமிங்ல மாட்டி விட்டுட்டேன், நல்ல ஹேஷி குரூப்ஸ்க்கு எவ்வளவு லாஸ் ஆகிருக்குன்னு தெரியுமா. இப்படி நம்ம ஹீ பேசுறதை கேக்குற குயின் அவங்களுடைய பாயிண்ட் எடுத்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அதான் முன்னாடி பண்ண தப்புக்கு சாரி சொன்னல, உங்களால கூட எனக்கு லாஸ் ஆச்சு, நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன் என்னுடைய தலைமுடிய நீங்க தேவையில்லாம நான் கட் பண்ண, சரி உன்னுடைய லாஸ்க்கு நான் இப்ப எவ்வளவு தரணும், 201 கொடுங்க அப்படின்னு ஆன் த ஸ்பாட் நம்ம குயின் கேக்குறாங்க. உடனே மிஸ்டர் ஹீ அவங்க கேட்ட அந்த பணத்தை ரெடி பண்ணி தந்துடுறாரு, இந்த அப்படி உன்னுடைய 201 இனிமே தேவையில்லாம என்னுடைய வழியில வராது அப்படின்னு அவருடைய பையன் அங்க இருந்து கூப்பிட்டு போக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா நம்ம ஜாவோ அவன் கையில வச்சிருக்கிற ஒரு கார்டு எடுத்துட்டு போய் குயின் கிட்ட காட்டிட்டு இருக்கான். இதை பாக்குற நம்ம ஹீ அவருடைய பையன் வந்து தடுக்கிறாரு, ஜாவோ அவங்க கிட்ட இப்பதான் சொன்னேன், யாருனே தெரியாத ஆன்டி கூட உனக்கு என்ன பேச்சு, சரிவா நம்ம இங்க இருந்து போகலான்னு சொல்லி அவனை கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு. மிஸ்டர் ஹீ மேல நம்ம குயின் பயங்கர கோவத்துல இருக்காங்க, இவரே பாக்குறதுக்கு அங்கிள் மாதிரி தான் இருக்காரு, இவர் என்ன பார்த்த ஆன்டின்னு சொல்றாரு. இப்படி எல்லாம் அவங்களுக்குள்ளார அவங்களே பேசிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டலோட என்ட்ரன்ஸ்க்கு போகும்போது நம்ம ஜாவோ குயினுடைய போட்டோவை பாக்குறான். அவன் பண்ற ஆக்சன் வச்சு மிஸ்டர் ஹீக்கு புரிஞ்சிருது, எல்லாருமே அவாய்ட் பண்ற ஜாவோ குயின் கிட்ட மட்டும் ஃப்ரெண்ட்லியா இருக்கான் அப்படின்னு. நம்ம குயின் தந்த அந்த கிளாத் எடுத்து ஸ்மெல் பண்ணி பாத்துட்டு இருக்கான், இது என்ன கிளாத் புதுசா இருக்கு யாருடையதுன்னு கேட்க நம்ம ஜாவோ அங்க இருக்கிற குயினுடைய போட்டோவை காட்டுறான். வீட்டுக்கு போன அப்புறம் அவருடைய பையன் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது கூட விளையாடிட்டே நம்ம ஜாவோ வரைஞ்சிருந்த ஒரு டிராயிங்ல கூட குயினுடைய ஃபேஸ் தான் இருக்கு. நீ இப்ப என்ன சொல்ல வர, அந்த டாக்டர் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, ஆனா உன்ன பாத்துக்கிற பர்சனல் டாக்டர் அந்த பொண்ணால இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மிஸ்டர் ஹீ பேசிட்டு அங்க இருந்து நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. இவனும் வர்ற கோவத்துக்கு அவங்க கிட்ட இருக்கிற ஒரு பொம்மை துப்பாக்கி எடுத்து அவன் அப்பா மேல எய்ம் பண்ணி ஷூட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீ அவருடைய ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது அசிஸ்டன்ட் வந்து அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு, சரி எனக்கு என்னமோ ஜாவோ பாத்துக்க போற பர்சனல் டாக்டரா, நம்ம ஹாஸ்பிட்டல்ல பார்த்த அந்த பொண்ணு தான் சரியா இருப்பாங்களோன்னு தோணுது, ஏன்னா உங்க பையனை நான் இத்தனை வருஷமா பாத்துட்டு இருக்கேன், அவன் யாரு கூடயும் இவ்வளவு சீக்கிரம்லாம் ஃப்ரெண்ட்லியா அட்டாச் ஆகவே மாட்டான், நீங்க சொன்னீங்கன்னா அவங்க கிட்ட நம்ம கான்டாக்ட் பண்ணி பேசி பாக்கலாம்னு சொல்ல நம்ம ஹீ அவருடைய அசிஸ்டன்ட் கிட்ட சரின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் நடந்திருக்குன்ற எல்லா விஷயத்தையும் அவருடைய ஃப்ரெண்ட் கிட்ட போய் பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தூங்கிட்டு இருக்க ஜாவோ கிட்ட போய் அவருடைய மனசுல இருக்கிற விஷயங்களை பேசிட்டு இருக்காரு. நீ ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு பிடிச்ச விஷயத்தை தான் நான் பண்ணிருக்கேன், உன்னுடைய பர்சனல் டாக்டரா இருக்க போறது உன்னுடைய ஃப்ரெண்டு தான் இப்படி எல்லாம் அவங்கிட்ட பேசிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஹீக்கு மேனேஜர் கிட்ட இருந்து ஒரு பேட் நியூஸ் கிடைக்குது, சார் நீங்க சொன்ன மாதிரி அந்த பொண்ணு கிட்ட நாங்க கான்டாக்ட் பண்ணி பேசி பார்த்தோம், ஆனா உங்க வீட்டுல பர்சனல் டாக்டரா இருக்கிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இந்த நியூஸ் கேள்விப்பட்ட அப்புறம் அவருடைய ஃப்ரெண்டு கிட்ட ஏதாவது ஐடியா இருக்கான்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. நான் அந்த பொண்ணுடைய மெயில் ஐடிக்கு ஒரு ஜாப் ஆஃபர் அனுப்ப போறேன். என்னது ஜாப் ஆஃபர் அனுப்ப போறியா, நீ எந்த காலத்துல தான் இருக்க, இப்பெல்லாம் ரிச் ஆனவங்களை விட பாக்குறதுக்கு லுக்கா இருக்கிறவங்களை தான் எல்லாரையும் பிடிக்கும், நான் அவனுடைய போட்டோஸ் அந்த பொண்ணுக்கு சென்ட் பண்றேன், இவன் பண்ற இந்த வேலையை நம்ம ஹீ தடுக்க ட்ரை பண்றாரு, ஆனாலும் அவருடைய போட்டோஸ்ல நம்ம சீனுடைய மெயிலுக்கு சென்ட் பண்ணிடுறான், என்னமோ மெசேஜ் வந்திருக்கேன்னு சொல்லி போனை செக் பண்ணி பாக்குற நம்ம குயின் ஜாப் ஆஃபர்னு போட்டு மிஸ்டர் ஹீயோட போட்டோஸ் வந்திருக்கிறத பாக்குறாங்க. இது
என்னதான் ஜாப் ஆஃபர், இதெல்லாம் ஒரு ஜாப் ஆஃபரா? இவருக்கு எப்படி நடந்துக்கணும்னு கூட தெரியல. இப்ப அவங்க போனுக்கு வந்திருக்கிற அந்த போட்டோஸ் எல்லாம் டெலிட் பண்ணி விட்டுறாங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்த அப்புறம் நம்ம ஹி பீனுடைய நம்பருக்கு கால் பண்ணி நான் ஹேஷி குரூப் உடைய சிஇஓ பேசுறேன் அப்படின்னு அவர் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே இது ஃபேக் கால் தானே? ஒரு பெரிய கம்பெனியுடைய சிஇஓ எனக்கு எது கால் பண்றாரு? நானும் ஒரு பெரிய பிசினஸ் மேன் தான், உங்களுக்கு தெரியுமா? இந்த மாதிரி எல்லாம் பிராங்க் கால் பண்ணி என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லி போனை கட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் டே நம்ம ஹி போய் குயின் அவங்களுடைய ஹாஸ்பிட்டல் மீட் பண்ணி பேசிட்டு இருக்காரு. நானும் உங்ககிட்ட நிறைய டைம் பேசி பார்த்துட்டேன், என்னுடைய பையனை பாத்துக்கிற பர்சனல் டாக்டரா இருக்கணும் அப்படின்னு. ஆனா இப்ப வரைக்கும் நீ எந்த விஷயத்துக்கும் சரியா ரெஸ்பான்ஸ் பண்ற மாதிரி தெரியல. உனக்காக தான் நான் இவ்வளவு பணத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன், இதெல்லாம் நீயே எடுத்துக்கோ. ஆனா நீ தான் என்னுடைய பையனுக்கு பர்சனல் டாக்டரா இருக்கணும் அப்படின்னு ஹி சொல்லும் போது குயின் டைலாக் பேசிட்டு இருக்காங்க. உங்களால பணத்தை கொடுத்து எல்லாத்தையுமே வாங்க முடியும் போல இருக்கே, ஆனா எனக்கு பிடிச்ச விஷயங்களை மட்டும் தான் என்னால பண்ண முடியும். பணத்துக்கு ஆசைப்பட்டு பிடிக்காத விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற மாதிரி என்ன தயவு செஞ்சு நினைக்காதீங்க. நீங்க எடுத்துட்டு வந்திருக்கிற பணத்தை மறுபடியும் நீங்களே வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுங்க அப்படின்னு நம்ம ஹிய நோஸ் கட் பண்ற மாதிரி பேசி அங்க இருந்து அனுப்பிடுறாங்க. சோ இன்னைக்கான எபிசோடு இதோட முடியுது. இந்த எபிசோட் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து உங்களை மீட் பண்றேன்.